वेलकम टू जेएम 88 चैनल இன்னைக்கு இந்த வீடியோல 11ஆம் வகுப்பு தாவரவியல் புத்தகத்துல இரண்டாவது பாடமான தாவர உலகம் இதுல புக் இன்சைடு क्वेश्चन தான் நம்ம மார்க் பண்ண போறோம் லாஸ்ட் வீடியோல நம்ம ஆல்ரெடி मार्क पन्नले उन्मै वित्तहं मेलि वित्तहं एन्राल एन्ना इदु वरेक्कु मार्क पन्निरुंदोम सो इप्पो अदनुडैय कंटिन्यूएशन दा पार्क्क पोरोम सो इदु वरेक्कु नम्म चैनल सब्स्क्राइब पन्नादवंगा सब्स्क्राइब पन्निट्टु पारुंगा वांगा वीडियोक्कुल्ल पोवोम डेरिडोफैट्टुगळिन वगैपाडु यादु सो इंगे इरुक्कु டெரிடோஃபைட்டுகளின் வகைப்பாடு யாதுன்னு எழுதிக்கோங்க இங்க இருந்து நமக்கு டீராப்சிடா வரைக்கும் அடுத்த क्वेश्चन செல்லாஜினெல்லாவின் வகைப்பாடு நிலையை தருக வகைப்பாடு நிலை சோ இங்க இருந்து இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து உன்வடுக்கு ஸ்பைக் மார்க்ஸ் என்று அழைக்கப்படுவது எது செலாஜினெல்லா அது உன்வடுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த क्वेश्चन மீளலும் தாவரங்கள் என்றால் என்ன இதுக்கு ஆன்சர் சில செலாஜினெல்லா அங்க இருந்து மார்க் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் स्टीलिन वगैहले विवरी 5 मार क्वेश्चन ब्रोटो स्टील साइफनो स्टील फुल्ला नम्मेलदनो पॉलीसाइक्लिक स्टील वरे किरुकु इम्पोर्टेंट टू मार्क एन्ना अप्डीना नमक्कु प्लक्टो स्टील वंदु अडिकडि केप्पांग प्लक्टो स्टील वंदु अडिकडि केक्कक्कूडिय क्वेश्चन अदे माद्री यू स्टील कीले पारुंग यू स्टील नु ओन्नु इरुक्कु இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க் क्वेश्चन அடுத்து ஜிம்னோஸ்பங்கல்ல क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க ஆம்பர் என்பது என்ன எந்த பிரிவு தாவரம் ஆம்பரை தருகிறது சோ இது क्वेश्चन அதுக்கு கீழ இருக்கக்கூடிய பாராகிராஃப் தான் ஆன்சர் சோ இங்க இருந்து இந்த ஜிம்னோஸ்பம் பைனிடிக்ஸ் சக்சினிஃபெரா அப்படிங்கற ஜிம்னோஸ்பம் தான் ஆம்பரை உற்பத்தி செய்கிறது இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பொது பண்புகள் ஜிம்னோஸ்பம்களின் பொது பண்புகள் ஏதேனும் ஐந்தினை கூறுக பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு நீங்க ஒரு 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க அடுத்து 2 மார்க் क्वेश्चनல மோனோசைலிக் என்றால் என்ன பிக்னோசைலிக் என்றால் என்ன இந்த ரெண்டுமே நமக்கு 2 மார்க் क्वेश्चन இங்க வரைக்கும் இருக்கு இதுதான் கரெக்ட் எழுதணும் துளையுடைய மென்மையான அதிக பாரன்கைமாவை பெற்று அகன்ற மெடுலரி கதிர் கொண்டது சோ அது மோனோசைலிக் இது வந்து பிக்னோசைலிக் அடுத்து ஜிம்னோஸ்பம்களின் வகைப்பாடு யாது இங்க இருந்து இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க சைக்கடாப்சிடா கோனிஃபெராப்சிடா நீட்டாப்சிடா அடுத்து இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन ஜிம்னோஸ்பம் மற்றும் ஆஞ்சியோஸ்பம் கிடையான ஒரு ஒப்பீடு அதாவது ஒத்த பண்புகள் கேட்டிருக்காங்க 3 மார்க்லயோ இல்ல அப்படினா 5 மார்க்லயோ கேக்குறதுக்கு வாய்ப்பிருக்கு
மேக்ஸிமம் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்டை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒத்த பண்புகள் இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது, இதை ஃபுல்லாகவும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின், ஆஞ்சியோஸ்போம் ஜிம்னோஸ்போம்களுக்கு இடையேயான வேறுபாடு யாது? கீழே அட்டவணை கொடுத்துருக்காங்க, இது ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸியாக படிச்சிடலாம், இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். அடுத்து ஜிம்னோஸ்போம்களின் பொருளாதார முக்கியத்துவம், இது ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். இந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க பொருளாதார பயன்கள். அடுத்தது சைக்கஸை பொறுத்தளவுக்கு நமக்கு சைக்கஸ் கூட்டிலை காம்பின் குறுக்குவெட்டு தோற்றம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆஞ்சியோஸ்போம்களின் சிறப்பியல்புகள் யாவை? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தொல்லுயிர் தாவரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற பேராகிராஃபில் ஒரு தடவை ஒன்வேர்டு கேட்டிருந்தாங்க, அதனால் இதை வந்து லாஸ்ட் இருக்கிறத வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்தெந்த பூங்கா எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஜார்கண்ட், அரியலூர் பூங்கா இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது, இதெல்லாம் உன்வெடுக்கு வரும். அதே மாதிரி கீழே பாசிகளுடைய பேர், பிரையோஃபைட்டு, டெரிடோஃபைட்டு, ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம், ஸோ இதெல்லாமே வந்து ஒன்வேர்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க 1 மார்க். ஸோ தேர்ட் லெசன் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.